புரோட்டா தான்மா போட போகிறோம். புரோட்டா வந்து முக்காயில் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு என்னென்ன போட்டு பிசையணும்னு காமிச்சுக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோ. 1/2 ஸ்பூன் போடணும். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிப்போம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிப்போம். நல்லா கிளறி விட்டுப்போம். தண்ணி ஊற்றிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைக்கிப்போம். புரோட்டா மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. மறுநாள் காலையில் போடுறப்ப காய்ப்போம். இப்போ பிசைஞ்சு வச்சா மறுநாள் போடுற அன்றைக்கி வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால இப்போ பிசைஞ்சு வச்சாச்சு. மறுநாள் காலையில் நான் இப்போ பிசைஞ்சு வச்சு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. அது என்ன கொஞ்சம் எண்ணெய் தடவி நல்லா பிசைஞ்சிட்டு புரோட்டா விசிறி செஞ்சுப்போம். எண்ணெய் தடவி நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டால் மந்திச்சுப்போம். அதுதான் கொஞ்சமாக நெய் போட்டு பிசைஞ்சிட்டு எண்ணெயை போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் வந்து மந்திக்காது. இது கொஞ்சம் எண்ணெய் போட்டால் நல்லா விசிறி வரும் புரோட்டாவுக்கு. இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். உருண்டை எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிட்டு அப்புறம் விசிறிப்போம். எல்லா உருட்டையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ புரோட்டாவுக்கு விசிறிப்போம். எண்ணெயை தடவிட்டு விசிறிப்போம். மாவு இதில் வச்சு விசிறிப்போம். மாவு இதுமாரி விசிறியாச்சு. இதை வந்து சுருட்டி புரோட்டாவுக்கு சுருட்டி வச்சு நல்லா உருட்டி விசிறி உருட்டி வச்சாச்சு. இப்போ வந்து புரோட்டாவை போட்டுப்போம். தோசைகள் சூடாகிட்டு எண்ணெயை ஊற்றிப்போம். புரோட்டாவை உருட்டி வச்சு வச்சு தட்டிப்போம். தட்டி வச்சு அப்படியே போய் விட்டுப்போம். இப்போ பிரட்டி போட்டுப்போம். வெந்துருச்சி எடுத்து வச்சுக்கோ. இன்னும் இதோ தட்டி வச்சுருக்க போட்டு இந்த மாதிரி 3 புரோட்டா எடுத்து வச்சு இப்படி கையால் தட்டிக்கணும். நல்லா தட்டிப்போம். ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடும்.
நல்லா புரோட்டாவும் போட்டு முடிச்சாச்சு, எடுத்து வைப்போம். சூப்பரான புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.